அகலகெல்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா, நிகரில் புகழாய் உலகம் முன்றுடையாய் என்னை ஆழ்வோனே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் ஏத்தும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கில் அமர்ந்து புகுந்தேனே. நம்மாழ்வார் திருவாய்மொழியோடு ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக விளக்கு கடைக்கு காட்சி தரும் திருவேங்கடமுடையான பார்க்கலாம். இவரை வந்து கடைக்கு வரக்கூடிய எல்லாரையும் ரொம்பவே கவர்ந்து இழுக்கிறார். ஏன்னா பெருமாள் வந்து இவ்வளோ பெரிய சைஸில் பிராஸில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு காட்சி தர்றாரு. இவருடைய உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 அடி 4 அடி உயரம் அவரோட உயரம். கீழே நம்மளுடைய பாதத்திலிருந்து பீடத்திலிருந்து மேலே வரைக்கும் பார்த்தோன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக அழகாக காட்சி தர்றார். நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா வார வாரம் பெருமாள் போய் தரிசிக்கணும்னு கூட ஆசையாக இருக்கும். அடிக்கடி திருப்பதி போகிறவங்கள பார்க்குறேன், வார வாரம் சனிக்கிழமை திருப்பதி போகிறவங்க கூட எங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்படிப்பட்ட பெருமாள் பக்தர்களுக்காகவே வந்து இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த பெருமாளை காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. திருப்பதி வெங்கடாஜலபதி எப்படி இருக்கிறாரோ அப்படியே சாட்சாத் அவரையே அப்படியே செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. பாதத்திலிருந்தே நம்ம இப்போ பார்க்கலாம் அவருடைய அழகை, நம்ம வந்து ரசிக்கலாம். அவருடைய பாதத்திலிருந்து அப்படியே மேலே மேலே வந்தோம் அப்படின்னா அந்த அலங்காரம், அந்த காசு மாலை, பெருமாள் வந்து அவருடைய கைகள் அழகாக நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற அந்த அழகு. அது மாதிரி பார்த்திங்கன்னா இரண்டு கைகள்லையும் பார்த்திங்கன்னா நாகாபரணம் இவருமே சூடியிருக்கார். ரொம்பவே அழகாக சங்கு சக்கரம் பதிச்சிருப்பாங்க. இது வந்து பெருமாளுடைய சேவிக்கிறவங்களும் பதிச்சிருப்பாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா பெருமாளோட கையில் சங்கு சக்கரத்தோட ரொம்பவே பிரம்மாண்டமாக காட்சி தர்றார். இதை நம்ம தரையில் வச்சு பார்க்குறத விட இங்கே டேபிளில் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கார். அது மாதிரி பக்கத்தில் சங்கு சக்கரம் விளக்கு அழகுக்காக நாங்கள் அவருக்கு பிரியப்பட்டதாக இருக்குன்றதுனால இதை வந்து தொங்க விட்டுருக்குறோம். கீழே பார்த்தோன்னா பாவை விளக்கு வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கிறோம். இவரை சாதாரணமாக வெறுமனே வச்சு காமிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இதை வந்து இன்னுமே ஸ்பெஷலாக வந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அலங்காரம் எல்லாம் ஸ்பெஷலாக பண்ணி உங்களுக்கு பார்வைக்கு காட்டுறோம். இந்த பெருமாளோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 கிலோவுக்கு மேலேயே இவரோட வெயிட் வருது. 4 அடி உயரம் 50 கிலோவில் வருது. எப்படின்னா பின்னாடி வந்து இதை வந்து ஆஃபாக தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் இதை பார்க்குறதுக்கு அப்படி தெரியவே தெரியாது. பெருமாள் ரொம்பவே கம்பீரமாக அழகாக காட்சி தர்றாரு. முழுக்கவே அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது. மார்பில் லக்ஷ்மி தேவியை தாங்கி இருக்கிற அந்த அழகும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. ஆதிசேஷனை தான் அவர் கையில் அணிஞ்சிருக்கார். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த கையில் இருக்கிற ஆபரணம், அது மாதிரி அந்த மாலை, அந்த அதோட அழகு, இதெல்லாமே நம்ம அப்படியே ரசித்து ரசித்து பார்க்கலாம். இந்த பெருமாளை ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கார். இவரை இன்னுமே அழகாக ஒரு வீடியோ எடுத்திருக்கிறோம். அது நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் வந்து வந்திருக்கு. நீங்கள் அதையுமே பார்க்கலாம். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில், விளக்கு கடை பேஜில் இருக்குது. இந்த பெருமாளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவர் வந்திருக்கார் அப்படின்றதுனால இந்த ஒரே ஒரு பெருமாள் தான் நாங்கள் வர வச்சோம். புதுசாக நீங்கள் திரும்ப பெருமாள் இல்லை அப்படின்னாலும் வர வச்சு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 20 நாளுக்கு மேலேயே ஆகும். அதனால் இவர் யார் வீட்டுக்கு போகிறதுக்காக இங்கே வந்திருக்காருன்னு எங்களுக்கும் தெரியலை. ஏன்னா இவ்வளோ அழகான பெருமாள், அதுவும் இப்படி டேபிளில் வச்சு பார்க்கும்போது அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இதை வந்து நம்ம விளக்கு கடையோட கர்ப்ப கிரகத்தில் தரையில் தான் வச்சுருந்தோம். பட் நாங்கள் இப்படி டேபிளில் தூக்கி வச்சு அவர் அப்படி ஒரு ஒரு மாலை போட்டதுக்கே வந்து இவ்வளோ அழகாக இருக்கார். இந்த பெருமாளோட அழகு கோலத்தை இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த பெருமாள் பார்க்கும்போது. நம்ம வீட்டில் இப்படி ஒன்று வைக்கலாமோ அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்காரு.
உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.